கும்பகோணம் அருகே மாமியாரை கோவில் வாசலில் விட்டுச் சென்ற மருமகளின் மனிதாபிமானமற்ற செயல் காண்போரை வேதனையில் ஆழ்த்தியது. கரும்பாயிரம் பிள்ளையார் கோவிலில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காரில் வந்த சிலர் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவரை வாசலில் இறக்கி விட்டுச் சென்றுள்ளனர். அங்கு மூதாட்டி உண்ண உணவு கிடைக்காமல் படுக்க இடமில்லாமல் அழுது கொண்டு இருந்தார். இதனை கண்டு அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் மூதாட்டிக்கு 3 வேளை உணவு கொடுத்து இரவில் கோவிலில் தங்க வைத்துள்ளனர். மறுநாள் அங்கு தங்க கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் முதியோர் இல்லத்தில் சேர்த்தனர். மூதாட்டியிடம் அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசியதில் அவரின் பெயர் சித்ரா என்றும் மாமியார் உடனான சண்டையால் மருமகள் ராமா லால்குடி பகுதி வெள்ளத்தூரிலிருந்து தன்னை இங்கு அழைத்து வந்து விட்டு சென்றதாகவும் கூறினார். குடும்ப பிரச்சினை காரணமாக வயதான மூதாட்டியை இப்படி விட்டுச் சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர்.